காம தேகத்தை நீக்கி ஒளி தேகத்தை தருவார் முருகப்பெருமான் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வள்ளுவர் சொல்வா, எனக்கு உபாயம் இல்லைனா பற்றுக பற்றற்றான் பற்றினி பற்றுக பற்று விடற்குன்னா உடனே முடியாத சின்ன விஷயம் இல்லைடா. ஏன்னா சின்ன விஷயம் அது, ஒவ்வொரு உடம்பிலும் காம தேகம் இருக்கு. நரகுடுசிற்கும் நாடியில் போகாமல் பரகதி பாடியில் கழித்தாய் போட்டினார் மாடிக்கு வாசல். நரகுடு சொர்க்கம் நாடியில் போகாமல் இந்த உடம்பும் நரகம் சொர்க்கம் இருக்கு. என்ன காரணம் அப்படா வச்சிருக்கிறான். நரகமும் சொர்க்கமும் இருக்கு. ஆக நரகம் என்பது ஒளி தேகம். அந்த தேகத்தை அவன் தான் எழுப்ப முடியும். ஏதாவது அந்த ஆற்றல் ஏதாவது முருகப்பெருமானுக்கு உண்டு. அந்த நரக தேகமாகிய காம தேகத்தை நீத்து ஒளி உடம்பு தருவான் எனது ஆசான் முருகப்பெருமான். அதுக்கேனா அவ்வாறு கேட்டான், போகும்போது வரும்போது அமுருகா அகத்தீசா தீர்ம தேவா ராமணி சாமியில் மாடிக்கு வாசகா குறக்க முகர் செய்யா பட்டத்தறியா கொண்டுட்டு போவேன். என்ன ஒரு கஷ்டம் அது, போகும்போது வரும்போது சொல்லிட்டு படுக்கும்போது முருகா நோக்கம் இனி பிறவாது இருக்க வேண்டும். தொடர்ந்து கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கருவிக்காரனாக இருப்பது எது? பொருள்பற்று. கருவிக்காரமாக இருப்பது எது? பொறாமை. கருவிக்காரமாக இருப்பது வஞ்சனை. வஞ்சனை இருக்காது. வஞ்சனை இல்லாதது சைவம், பொறாமை இல்லாதது சைவம், பொருள்பற்ற அற்று இருப்பது சைவம், இனிமையை பேசுவது சைவம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாமின்னு சொல்கிறதுனா வள்ளுவர் ரொம்ப லெகுவாக சொன்னான். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கினா இனிமையாக பேச வேண்டும். மனை விட்டு பேசி பழகணும். மலர்ந்த முகமும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானா மீன் சொல்லி எழுதுறேன் நான் வள்ளுவன் இனிமையாக பேச வேணும். அதிக போகிறேன் ஊருப்பட்ட பிரச்சையை வச்சுக்கடவன் என்னடா எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு போட்டு வராட்டுறான். எதையும் செய்யலாம். இப்போ கூட மழை பெய்ததில் ஆசன் முருகன் தான் மழை பெஞ்சிருக்காப்போ கேட்ட இடையே பரவ முறை கொடுமை தாங்க முடியலப்பானு போ எதை நான் செய்யலாம். மழை பெய்யறதுக்கு ஏற்பாடு செய்யும் முருகன். ஆக எல்லாமே செய்வான் எனது ஆசான் எதையும் செய்வான். இல்லறத்தை இல்லறத்தா எல்லாருமே இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். எல்லாமே வியாபாரம் செய்தவர் பட்டத்தார் பெரிய மகானவர். பட்டத்தார் பெரிய மகானவர். அவர் பெரிய கப்பல் வியாபாரி. தினம் தினம் ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்துட்டு போட்டுருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சார். அவர் சொல்கிறார், ஒளிட்ட கல்லையும் ஒப்பிட்ட சாந்தையும் ஊத்தரே பொலிட்ட சபையும் போட்டுக்கலேன். ஒளிட்ட கல்லையும் ஒப்பிட்ட சாந்தி, ஓஹோ பேச்சு நேரத்தில் அனுமதி. சரி அன்பர்கள் உட்காந்து சில பேர் உட்காந்து பழக்கம் இல்லையா? நாங்கள் உட்காந்து பழக்கம் இருக்கு. காலையில் உட்காரு, வாரம் நேரம் உட்காரு, உட்காந்து பழக்கம் சில பேர் செயலில் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.